ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லலாம் பிரைலர் கோழிகளில் ப்ராஃபிட் கிடைக்குமா, அதே மாதிரி எந்தெந்த சீசனில் பிரைலர் கோழிகளெல்லாம் விட்டால் நல்லா சூப்பராக வரும் அப்படின்ட்டு, பிரைலர் கோழிகளெல்லாம் எந்த மாதிரி ஃபீட் எடுக்கும் அப்படின்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வெயில் காலத்தில் கோழிகள் எல்லாம் இறந்து போகுமா, மழை காலத்தில் இறந்து போகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதில் தான் நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா வெயில் காலத்தில் தான் கோழிகள் எல்லாம் கொஞ்சம் நிறையா இறந்து போகும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா சம்மர் சீசனாக இருக்கும்போது தான் கோழிகள் எல்லாம் கொஞ்சம் பெருசாயிருச்சுன்னா, சம்மர் சீசன் வந்துட்டாலே கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா ஃபேன் எல்லாம் போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் பராமரிப்பாக, அதுக்கு கொஞ்சம் இன்னுமே நம்ம ஜாஸ்தியாக கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். தயிர் வந்து நம்ம வாரத்துக்கு எப்படியுமே 3-4 வாட்டியாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வெயில் காலமானா. வெயில் காலமானாவே நம்ம கோழிகளுக்கு ஏன் தயிர் கொடுக்குறோம் அப்படின்னா, வயிற்றுப்புண் ஜாஸ்தியாக வந்துடும் கோழிகளுக்கெல்லாம். அதே மாதிரி தயிர் கூட சேர்த்து மிளகு தக்காளி கீரையுமே அரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து குடல் புண்ணு வந்து நல்லாகும். அதே மாதிரி கோழிகளுக்கெல்லாம் தண்ணி வர தண்ணி டேங்க்லேயுமே கத்தாலையுமே சேர்த்து வச்சுருப்பாங்க. அதுவுமே வெயில் காலத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கோழிகளுக்கு. அதே மாதிரி மழை காலம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோழி குஞ்சுகள் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும்போது நம்மளுக்கு வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி கோழிகளோட இறப்புமே ஜாஸ்தியாக இருக்கும். அது ஏன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோழி குஞ்சுகள் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும்போது இதுக்கு கொஞ்சம் வெப்பமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சின்ன சிக்ஸாக இருக்கும் போது. அதே வந்துட்டு பெரிய கோழிகள் எல்லாம் ஆயிடுச்சுன்னா குளிர்காலத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கோழிகளுக்கெல்லாம். சின்ன சின்ன சிக்ஸாக இருக்கும் போது அதுக்கு வந்து குளிராக இருந்துச்சுன்னாவே அதுக்கு கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். கோழிகள் எல்லாம் சின்ன சைஸில் இருக்கும் போது அதுக்கு கொஞ்சம் வெப்பத்தில் இருந்தால் தான் கோழிகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 13-14 நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து குளிர்காலத்தில் இருந்து அதுக்கு அந்த கிளைமேட் வந்து செட் ஆயிரும். பிரைலர் கோழிகள் பொறுத்த வரைக்கும் குளிர்காலமானாலுமே டேஞ்சர் தான், வெயில் காலமானாலுமே டேஞ்சர் தான். நம்ம இதில் வந்து பார்த்துக்கிறதில் தான் இருக்குது கோழிகள் எல்லாம். அதே மாதிரி இந்த ஒரு கேள்வியுமே நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, நம்ம 45 நாளில் கோழிகளுக்கெல்லாம் எத்தனை வாட்டி ஊசி போடுவாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து போன வீடியோவிலையே நான் போட்டிருப்பேன், எத்தனை வாட்டி ஊசி போடுவாங்க அப்படின்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மறுபடியும் கேட்டதுனால நான் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம வந்து 45 நாளில் 4 ஊசிகள் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஊசி வந்து சொட்டு மருந்து மாதிரி கண்ணில் ஊற்றுவாங்க. மறுபடியும் 2 மருந்து வந்து நம்ம ஊற்றும் போது அது வந்து கழுத்தில் போடுவாங்க. 3வது போகிற வந்து ஜென்டா ஊசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 4வது வந்து இன்னொரு ஊசி போடுவாங்க. அந்த ஊசி பேர் தெரியல, தெரிஞ்சால் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி இந்த ஒரு கேள்வியுமே அதிக பேர் கேட்டிருந்தாங்க, 45 நாளில் கோழிகள் எல்லாம் எவ்வளோ ஃபீட் எடுக்கும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. இதையுமே போன வீடியோவில் கேட்டிருந்தேன், மறுபடியும் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு மறுபடியுமே சொல்கிறேன். 45 நாளில் வந்து 1 கிலோ 600 கிராம் வரைக்குமே ஒரு கோழி வந்து ஃபீட் எடுக்கும். 45 நாளில் இவ்வளோ தான் ஃபீட் எடுக்குமான்ட்டும் கேட்டிருந்தாங்க. ஆமாம், 45 நாளில் இவ்வளோ தான் ஒரு கோழி வந்து 45 நாளில் இவ்வளோ தான் ஃபீட் எடுக்கும். இது வந்து எஃப்சிஆர்லேயுமே போட்டிருந்தாங்க, ஒரு 1.6 kg அளவுக்கு ஒரு கோழி வந்து எடுக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, எங்கள் பண்ணையிலலாம் ப்ராஃபிட்டே கிடைக்கல, நம்பி மோசம் போகாதீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து நம்பியெல்லாம் மோசம் போகலை. நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுனால தான் நம்ம மறுபடியுமே வந்து கோழிகளெல்லாம் விட்டுட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காத போயிருச்சுன்னா நம்ம வந்து கோழிகளெல்லாம் விடமாட்டோம். நாங்கள் இப்போ ஒரு 15 வருஷமாகவே கோழிகளெல்லாம் விட்டுட்டு இருக்கோம். ப்ராஃபிட் கிடைக்கிறதுனால தான் மறுபடியுமே விட்டுட்டு இருக்கோம் கோழிகளெல்லாம். ஏன் வந்துட்டு அவங்க அப்படி ஒரு கமெண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு தெரியல. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. நம்ம பண்ணையில் வந்துட்டு எப்பயுமே ஏ கிரேடு தான் வாங்குவோம் நாங்கள் எப்பயுமே. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வெயில் காலமானாலுமே சரி மழை காலமானாலுமே சரி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, நம்ம பக்கத்துலேயே மரங்களெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவ்வளோவா வெயில் தாக்கம் வர்றதில்லை. வெயில் அப்படியுமே ஜாஸ்தியாக அடித்தாலுமே நாங்கள் ஃபேன் போட்டுட்ருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து நம்மளுமே பராமரிப்பு கொடுத்துட்டு இருந்தால் தான் வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் இழப்புகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.
ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, உங்கள் கோழி பண்ணையில் எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு வந்து ஃபீடு போடுறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி ஃபீடு போடுற மாதிரி இருக்கும். காலையில் ஒரு டைம் வந்து, சாயங்காலம் மறுபடியும் இன்னொரு டைம் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தண்ணி வந்து எத்தனை டைம் வைப்பீங்க அப்படின்ட்டு அவங்களே தான் கேட்டிருந்தாங்க. தண்ணி வந்து நம்மளுக்கு பைப்பிளே வந்துடும். கோழி வந்து 20 நாள் வரைக்குமே நம்ம வந்து கையில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் மருந்து கொடுத்து. அப்புறம் 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சின்னா நம்ம வந்து வாட்டர் டேங்க்ல இருந்தே நம்மளுக்கு நேராக அந்த சப்ளை வந்து வந்துடும். அதுலயே அந்த டேங்க்லயே நம்ம மருந்து கலந்து விட்டுட்டு அங்கிருந்து நேரா சப்ளை வந்துடும் கோழிகளுக்கெல்லாம். அதே மாதிரி அந்த கோழிகளுக்கெல்லாம் டிங்கரிங் வச்சுருக்காங்கல்ல தண்ணி வர மாதிரி, அதையுமே ரெண்டு வாட்டி வந்து கழி விடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு காலையில் தீனி போட்டதுக்கப்புறம் கழி விட்டுருவாங்க, அப்போ தான் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். மறுபடியும் சாயங்காலம் ஒரு 6 மணி பக்கமாக மறுபடியும் கழி விட்டுருவாங்க தீனி போட்டுட்டு. அப்போ சுத்தமாக இருந்தால் தான் கோழிகளுக்கு வந்து சளி பிடிக்காது இருக்கும். சளி பிடிச்சிக்கிச்சின்னா கோழிகளுக்கெல்லாம் வெயிட்டு வராத போயிடும். சளி பிடிச்சிச்சுனாவே வெயிட்டு வராத போயிடும். அதே மாதிரி கோழிகள் வந்து நிறையா இறப்பாகும். அதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். கோழி பண்ணையில் வேலை இல்லாதெல்லாம் இல்லை. கோழி பண்ணை அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டாங்கன்னாவே நிறைய வேலைகளில் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட்டுமே கிடைக்கும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே தீனி வச்சுட்டா அதுக்கு ஒரு நாளைக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க காலையில் ஒரு வாட்டி போட்டுட்டாவே மறுபடியும் அடுத்த நாள் போட்டால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை. அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே தின்னு முடிச்சிட்டா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை போகுது, எத்தனை மூட்டை வருது அப்படின்ட்டு நம்ம சூப்பர்வைசர் வந்து தினமுமே பார்ப்பாங்க. அதே மாதிரி கோழிகளெல்லாம் ஒவ்வொன்றும் செத்துருக்கிறதையுமே அவங்க வந்து கணக்கு பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா கடைசி நாள் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து அதுக்கு தகுந்த ஊதியம் கொடுப்பாங்க. ஒரு கோழிக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ காசு தராங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். நம்மளுக்கு ஒரு கோழி கணக்கெல்லாம் இல்லை, 1 கேஜி கணக்கு தான் நம்மளுக்கு காசு கொடுத்துட்ருக்காங்க. 1 கேஜிக்கு வந்து இப்போ 10 ரூபா அப்படின்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 ரூபா 8 ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஒவ்வொரு டைமெல்லாம் 6 ரூபா தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண வச்ச ஸ்டேஜ்லாம் 6 ரூபா தான் கொடுத்துட்ருந்தாங்க. அப்போ கோழிகளுமே ரொம்ப பெருசாக வந்துச்சு. ஒரு கோழி வந்து அப்போ 4-5 கிலோ கூட ஒரு கோழி வரும். இப்போ தான் ரொம்ப சின்னதாயிருச்சு. உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும், 5 கிலோ வருமா அப்படின்ட்டு. அப்போ வந்து சோனா கம்பெனியில தான் விட்டுருந்தோம். அப்போ ஒரு கோழி வந்து சைஸே, அதோட சைஸே வந்துட்டு 5 கிலோ வரும். அப்படியெல்லாம் கோழி இருந்துச்சு அப்போ. இப்போ வந்துட்டு சைஸ் கொஞ்சம் குறைஞ்சி இப்போ ஒரு கிலோ ஒரு கோழி வந்து முழு 45 நாளில் 1.5 கிலோலேருந்து 2 கிலோ அப்படி தான் வந்துட்டு இருக்கு இப்போ இருக்கிற ஸ்டேஜில். அதே மாதிரி இந்த ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு யார் வந்து ஊசி போடுறது, அதே மாதிரி நீங்கள் எந்த கடையில் மருந்து வாங்குறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. நம்மளே வந்து ஓனாக மருந்து வாங்குறதெல்லாம் இல்லை, நம்ம சொந்தமாக விட்டால் தான் நம்ம ஓனாக வாங்குற மாதிரி இருக்கும் மருந்தெல்லாம். இது வந்து நம்ம கம்பெனியிலே விடுறதுனால நம்மளுக்கு கம்பெனியிலே கொடுத்துருவாங்க இந்த மருந்தெல்லாம். நம்மலாம் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்து நம்ம தான் ஊசி போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து 6000-7000 கோழிகளெல்லாம் விட்டால் ஒரு டாக்டருக்கு ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து 1500 கொடுக்கற மாதிரி இருக்கும். அப்படிதான் எங்க பண்ணையில கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். கோழிகள் வந்து எவ்வளோ சீக்கிரம் பெருசாகும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. எவ்வளோ சீக்கிரம் பெருசாகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நம்ம பார்த்துக்கிறதுல தான் இருக்குது. முதல் 20 நாள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கோழிகளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 20 நாள் கழித்து ஒவ்வொரு நாள் ஆக ஒவ்வொரு ஸ்டேஜில் கோழி மாறிக்கிட்டே இருக்கும். 20வது நாள் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்குதுன்னா, ஒரு கணக்குப்படி சொல்கிறேன், ஒரு 100 கிராம் இருக்குதுன்னா நம்மளுக்கு 2வது நாள் பார்த்தா ஒரு 200 கிராம் இருக்கும். 3வது நாள் பார்த்தா ஒரு 300 கிராம் இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏறி இருக்கும். 20 நாள் கழிச்சு தான் இந்த ஒரு இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு கேள்வியுமே கேட்டிருந்தாங்க, கோழிகளெல்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம வந்து இப்போ கோழி பண்ணை வந்து கம்பெனியிலே விடுறதுனால நம்மளுக்கு கம்பெனிக்காரங்களே கொடுத்துட்றாங்க கோழிகளெல்லாம். கோழியிலேருந்து தீனியிலேருந்து அதே மருந்து வரைக்குமே அவங்களே கொடுத்துட்றாங்க. இதே வந்து நம்ம ஓனாக வாங்குற மாதிரி இருந்தால் கம்பெனிக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து நம்ம நம்பர் வாங்கி அவங்கக்கிட்டே இருந்து கோழிகளெல்லாம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதே நம்மளுக்கு கம்பெனி சிக்ஸ்னுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதே நம்ம ஓனாக வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கோழிகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பெருசாகாது. இதே கம்பெனி வைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழிகள் வந்து கொஞ்சம் தரமாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கம்பெனி தான் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே கோழி குஞ்சுகள் எல்லாம் நல்லா இது பண்ணி தருவாங்க. இதே நம்ம சொந்தமாக வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கோழிகள் எல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். எப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கோழிகள் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதிலிருந்து வேஸ்டான கோழிகள்
அப்படின்னா நம்மளுக்கு தந்துடுற மாதிரி தான் இருக்கும். நம்மளே சொந்தமாக விட்டால் கொஞ்சம் ப்ராஃபிட்டு இருக்குது, அதே மாதிரி அதுலேயும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் சொந்தமாக தான் விட்டுருந்தோம், நாங்களே ஓனாக விட்டுருந்தோம் கோழிகள் எல்லாம். அப்போ வந்து முதல் 20 நாள் வரைக்குமே கோழிகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கோழிகள் எல்லாம் பெருசாகும் அப்படின்ட்டு இருந்தோம், நாங்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அந்த ஸ்டேஜ்லேயே தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்ட்டு பார்த்தா கோழிகள் வந்து நம்ம பண்ணையில் அவங்களே கம்பெனிக்காரங்களே விட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தரமான கோழிகள் எல்லாம் கொடுப்பாங்க. இதே நம்ம ஓனாக வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து அதில் இருக்கிற கிராஸ் அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது நம்ம பார்த்து வாங்குறதோட நம்மளுக்கு கோழி சின்ன சின்னதாக இருக்கும்போது எப்படி அப்படின்ட்டு தெரியாது. கொஞ்சம் நல்லா கோழிகள் எல்லாம் பார்த்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களை, கோழி பண்ணை அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட்டும் இருக்குது, அதேமாரி லாஸும் இருக்குது. நம்ம பார்த்துக்கிறதுல தான் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் ப்ராஃபிட் தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்க போகுது. அவ்வளோதான் நண்பர்களை, எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.